சார், இப்ப உண்மையிலேயே இந்த எம்டிஎம்ஏவோட விசாரணை தான் தடையா இருக்கா, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா, இல்ல ஒரு சாக்கு போக்குக்காக இதை சொல்றாங்களா? நிச்சயமா எம்டிஎம்ஏ விசாரணை இதுக்கு தடையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காரணம், சுமார் 22 ஆண்டுகளுக்கு முன்னால ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு இது. இந்த அமைப்பு சர்வதேச அளவில் இந்த ஏதாவது சதி இருக்கா, கான்ஸ்பிரசி இருக்கா, அதை வந்து அன்எர்த் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. இந்த எம்டிஎம்ஏவுக்கும் கவர்னருடைய கருத்துக்கும் மைய அரசு கருத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் நான் இருக்கிறதா நினைக்கல. இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க தான் நினைக்கிறேன். ஏன் வந்து இவங்களை விடுதலை செய்யணும் அப்படின்ற எண்ணம் இப்போ நாளுக்கு நாள் அவங்கக்கிட்ட வந்து பெருகிட்டே இருக்கு. மத்திய அரசாகட்டும், ஈவன் மாநில அரசையை கூட நான் சொல்லுவேன். 9/9/2018 அன்னைக்கு இவங்களை விடுதலை செய்யறதுக்கு கேபினெட் வந்து அறிவுரை கொடுத்தாச்சு. அறிவுரை வழங்கிய பின்னால் இந்த மாநில அரசு என்ன செய்கிறது, இதுதான் இஷ்யூ. மாநில அரசு எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை. ஏன் எடுக்கலை? இவர்கள் கவர்னரை கண்டு பயப்படுகிறார்களா, அல்லது கவர்னர் சொன்னதைத்தான் இவர்கள் கேட்பார்களா? ஏன் இப்படி இவர்கள் இருக்க வேண்டும்? அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக, உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக மத்திய அரசும் மாநில அரசும் கவர்னரும் செயல்படுகிறார் என்றால் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. இல்லை, இப்போ வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் வழக்கு பல வழக்குகளை போட்டிருக்கீங்க, ஆனால் அப்போல்லாம் சொல்லாமல் இப்போ வந்து இந்த பல்நோக்கு எம்டிஎம்ஏவோட விசாரணை காமிக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி சொல்லாமல் இருந்ததுக்கும் இப்போ சொல்கிறதுக்கு என்ன காரணம்? இது எப்படி வந்துச்சுன்னா, பேரறிவாளன் வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறார் சுப்ரீம் கோர்ட்டில், எனக்கு இந்த விசாரணை அறிக்கையை கொடுக்கணும், காமிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வழக்கு தொடுக்கிறார். அவங்க உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறாங்க, இல்லை இல்லை அது ரெடி ஆகலை, ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது உச்சநீதிமன்றம் சொல்லுது, நீங்கள் 4 வாரத்துக்குள்ளே இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுக்கணுன்ட்டு. அது சொன்னது 2018 உச்சநீதிமன்றத்தினுடைய கட்டளையே அவங்க வந்து கண்டுக்கலை. இப்போ 2 வருஷமாக ஒன்றுமே செய்யாமல் இருக்காங்க. அப்போது இந்த எம்டிஎம்ஏன்றது இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் ஆகுதான்றது எல்லாருக்குமே ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 2015 இந்த எம்டிஎம்ஏ பற்றி பேச்சு வரும்பொழுது ஓராண்டுக்கு மட்டும்தான் மத்திய அரசு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. தட் மீன்ஸ் 2016 மேயோட அந்த எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சிடுது. இன்று 4 வருஷமாக இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க எதுக்காக இருக்கிறாங்க, இந்த எம்டிஎம்ஏனுடைய வேலை என்ன, என்ன கான்ஸ்பிரசி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க? ஏன்னா இந்த எம்டிஎம்ஏ முதல்ல கான்ஸ்டியூட் பண்ணும்போது சந்திராசாமி எக்ஸாமின் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா? இந்தியாவிலேயே இருக்கிற மற்றவங்களாம் வந்து எக்ஸாமின் பண்ணும், இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொன்னாங்க, எதுவுமே செய்யலை. ஏன் இவங்க இது வரைக்கும் செய்யலைன்றது யாருக்கும் தெரியல. ஆனால் இப்போ புதுசாக கவர்னர் அவர்கள் மார்ச் மாதம் சொல்கிறாரு, எம்டிஎம்ஏ ரிப்போர்ட் வந்துச்சானா அதை நான் படித்து பார்த்து இண்டிபெண்ட்டாக நான் முடிவெடுப்பேன் அப்படின்றதான் கவர்னருடைய கூற்று. அப்போது லா மினிஸ்டர் சி வி சண்முகம் வந்து இதை வந்து அசம்பிளியில் தெரியப்படுத்துகிறாரு. எப்படி ஒரு லா மினிஸ்டர் இப்படி சொல்கிறாரு, கவர்னர் அவர்படி தான் எடுப்பார் அப்படின்னா கேபினெட் எதுக்கு, தமிழக அரசு எதுக்கு? ஸோ தமிழக அரசு அரசமைப்பு சட்டத்தின் படி செயல்படுகிறதா, இது வந்து முக்கியமான கேள்வி. எம்டிஎம்ஏ ஒரு காரணமாக இருக்குது. நாகேஸ்வரராவ் ஸோ அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறது கூட நமக்கு தெரியல. இப்போ இவங்களை விடுதலை செய்வதற்கும் இல்லை நீங்கள் ஃபாரினுக்கு அவங்க கால் பேசுறதுக்கும் இது ஒரு புது காரணம் மத்திய அரசு கண்டுபிடிச்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக இது புது காரணம், காரணமே இல்லை. ஏன்னா அவங்க தப்பிக்கவே முடியாது. ஏன்னா கவர்னருக்கு பவரே இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் அந்த பவர் இருக்குது. கவர்னர் வந்து கையெழுத்துன்றதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கர்டிசி அப்படின்ட்டு மாறுதாம் வழக்கில் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. கவர்னர் கையெழுத்து போடலைனாலும் நீங்கள் விடுதலை பண்ணலான்னு சொல்லிடுச்சு. இத்தனையும் இருந்தும் கூட மத்திய அரசோ மாநில அரசோ, இரண்டு அரசுகளும் நான் சொல்கிறேன், இரண்டு அரசுகளுக்குமே இவர்களை விடுதலை செய்ய மனம் இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா இவங்க 9/9/2018 எங்கள் வேலை முடிஞ்சிடுச்சுன்றாங்க. மாநில அரசின் சார்பில் வாதங்களை எடுத்து வைக்கின்ற வழக்கறிஞர் இப்போ என்ன சொல்கிறாரு, கவர்னர் சொல்கிறத நான் கேட்க முடியுமா? கவர்னர் வந்து சுப்பீரியர் இல்லையா அப்படின்ற மாநில அவர் பேசுகிறார். அப்படின்னா இது வந்து பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி இல்லை அப்படின்னு ஆகுது.